ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெற்றோர்களே, அன்பு மாணாக்க நண்பர்களே, அரவக்குறிச்சி பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அன்பு நண்பர்களே, இந்த அரவக்குறிச்சியில் வந்து உங்களை எல்லாம் சந்திக்க கிடைத்த வாய்ப்புக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு கூடியிருக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் மலர்ந்த முகங்களை நான் பார்க்கும்போது நான் மிக பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் தனது வாழ்க்கையில் 24,000 மணித்துளிகள் 12 வருடத்தில் பள்ளியில் ஆசிரியருடன் கல்வியறிவை பெற பயன்படுத்துகிறார்கள். 24,000 அவர்ஸ், 24,000 அவர்ஸ். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் தான் மாணவர்களது இளமை காலத்தை சிற்பமாக செதுக்கி அவர்கள் தனித்திறமை கண்டுணர்ந்து அதை ஊக்கப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கிறார்கள். ஆரம்பப்பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சரி, மேல்நிலைப்பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சரி, மாணவர்களது ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் ஆசிரியர்கள் தங்களது அறிவால், வாழ்வால், நல்லொழுக்கத்தால் மாணவர்களை ஈர்த்து மாணவர்கள் தங்களை தங்களை வடிவமைத்து கொள்ள ஆசிரியர்கள் வழிகாட்டியாக இருக்கிறார்கள். ஆக மாணவர்களது முதல் நம்பிக்கை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான். நான் இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் இந்த பகுதிக்கு வருகிறோனோ அப்பொழுதெல்லாம் திண்டுக்கல்லில் இருக்கும் 90+ வயதான எனது இயற்பியல் ஃபிசிக்ஸ் டீச்சர் ஆசிரியர் ஃபாதர் ரெவரன் சின்னத்துறை அவர்களை சந்தித்து ஆசி பெறுவதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்த கல்வியறிவு அந்த பாச சந்திப்பிற்கு வழிவகுக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த அரவக்குறிச்சியில் ஒரு மாணவன் தனது ஆசிரியரால் ஈர்க்கப்பட்டு அந்த ஆசிரியரின் கல்வியால் ஒரு பேராசிரியராகி துணைவேந்தராகும் நிலைக்கு உயர்ந்த பின்பும் கூட அந்த ஆசிரியரை நினைவு கூர்ந்து அவரது பெயரால் இன்றைக்கு பள்ளியை தொடங்கியிருக்கிறார் என்றால் ஒரு மாணவன் தனது ஆசிரியர் கொடுத்த அன்பை மதிப்பை அளவிட முடியாது. நான் இதுவரை 2 கோடி மாணவர்களை சந்தித்திருக்கிறேன். இந்தியா முழுவதிலும் 20 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களை ஆசிரியர்களை சந்தித்து உரையாடி இருக்கிறேன். ஆனால் இதுவரை ஆசிரியரின் பெயரால் தொடங்கப்பட்ட பள்ளியை நான் பார்த்ததில்லை. இன்றுதான் அப்படிப்பட்ட பள்ளிக்கு வந்திருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆர்வம் சாருக்கு வாழ்த்துக்கள். எனவே தனது அரிக்கான் வலசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் புலவர் நாகு ஆறுமுகம் அவர்கள் பெயரில் அவரது அரும்பெரும் மாணவர் பேராசிரியர் திரு சி சுப்பிரமணியம் அவர்கள் நிறுவிய ஆறுமுகம் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஒரு உதாரணமான பள்ளியாக விளங்குகிறது. நான் இந்த பள்ளி வந்ததற்கு இதுவும் ஒரு காரணம். இந்த பள்ளிக்கு செயலாளராக தனது 75 வயதில் இன்றைக்கும் இருப்பவர் புலவர் நாகு ஆறுமுகம் அவர்கள். அவருக்கும் இப்படிப்பட்ட பள்ளியை நிறுவிய முன்னாள் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் திரு சி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இன்றைக்கு ஆறுமுகம் அகாடமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி 19 முறை சூரியனை சுற்றி இந்த வருடம்
இருபதாம் சுற்றுப்பாதையில் நுழைவதால் 20 ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடும் இத்தருணத்திலே உங்களை எல்லோரும் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த விழாவில் சிறப்பாக ஏற்பாடு செய்த பள்ளி நிர்வாகத்திற்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அரவக்குறிச்சி வாழ் பெருமக்களுக்குமே என் வாழ்த்துக்கள். நான் சொன்னது போல் நான் இதுவரை 2 கோடி மாணவர்களை இளைஞர்களை சந்தித்திருக்கிறேன். 20 ஆண்டுகளாக மாணவர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியில் எனக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை, மாணவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் குவஸ்டினும் இருக்கும், மாணவர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியில் என்னிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மாணவி கேட்டால், நாங்கள் படித்து பட்டம் பெற்ற பின் அதற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை, நாங்கள் கஷ்டப்பட்டு படித்துவிட்டு எங்கே போவது என்று கேட்டார். அவளுக்கு நான் சொன்ன பதிலை, இங்கு திரளாக கூடியிருக்கும் மாணவ மாணவிகளையும் அவரது பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் பார்க்கும்போது சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அந்த எண்ணம் என்னவென்றால், கல்லூரி படித்து முடித்துவிட்டு செல்லும் மாணவ மாணவிகள் 2 சான்றிதழ்கள் பெற வேண்டும். 1 சான்றிதழ் கல்லூரி பட்டம், இன்னொரு சான்றிதழ் உலகளவிலான தொழில்திற மேம்பாட்டு குளோபல் கேடர் ஸ்கில் சான்றிதழ். அதற்கு இப்போது இருக்கும் பாடத்திட்டத்தை, இது என்னுடைய ஐடியா, அதற்கு இப்போது இருக்கும் பாடத்திட்டத்தை 25% குறைத்து அதில் தொழில்திறன் மேம்பாடு, தொடர்பு திறன் மேம்பாடு, பண்பாட்டு திறன் மேம்பாடு, அறிவுத்திறன் மேம்பாடு மற்றும் உலக வாழ்க்கை அனுபவத்திறன் மேம்பாடு, உடல் நலம் மற்றும் மனநலன் மேம்பாடு போன்ற பாடத்திட்டங்களை அனைவருக்கும் உலகத்தர வாய்ந்த திற மேம்பாட்டு சான்றிதழுடன் வெளியே வரும்போது அவர் உலகத்தர வாய்ந்த நிறுவனங்கள் வேலைக்கு செல்லும் வகையிலும் தொழில் முனைவராக உருவாகும் வகையிலும் அவரை தகுதிப்படுத்தி அனுப்ப வேண்டும். மேல் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவக் கல்வியாக மாற்றினால் மட்டுமே தகுதி வாய்ந்த தரம் நிறைந்த ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை படைக்க முடியும் நம்மால். அதன் மூலம் படிப்போர் எண்ணிக்கை மட்டுமல்ல, தரம் வாய்ந்த கல்வியை பெற்ற நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும் ஆதார விதைகளான தன்னம்பிக்கை கொண்ட இளைஞர்களை உருவாக்க முடியும். எனவே நண்பர்களே, இப்படிப்பட்ட கல்வி சீர்திருத்தம் கூடிய சீக்கிரம் கல்லூரி பல்கலைக்கழகங்களிலும் அண்ட் செகண்டரி ஸ்கூலிலும் வர வேண்டும் என்பது எனது கனவு. நண்பர்களே, when I see a lot of students around me, when you go out of this campus, you used to feel I am a unique fellow, unique boy, a unique girl. How to become unique? When I see all of you aspire to be remembered for a unique achievement, I have a message for you. To remembered for, you have to be unique. To be remembered for, you have to be unique. Unique you. Will you become unique you? Let us study together certain unique events by unique achievers. I am going to give you unique events and unique achievers. Will all of you participate in the exercise what we are going to do together? Dear friends, now I am going to give you unique achievement, unique achievers. Dear friends, look up. Now you will see in your house, you see in the conference anywhere. When you look up, what you see? The light you will see. Everywhere the evening hours come, you will see the light. What's the light? The light is electric bulb, you see that. When you see the electric bulb in the home, in the school, in the conference hall, it's shining. There's a light in it. Whom do you remember? Whom do you remember? Whom do you remember? Thomas? You remember Thomas Alva Edison. Now,
when the aircraft flies, the sound makes you remember two guys. You know, when 1903, Wright brothers flew the aircraft few seconds, but 1880, there was a great scientist, Lord Kelvin. Lord Kelvin, he was the chairman of Royal Society in London. He said, anything heavier than cannot be flown. Anything heavier than air cannot be flown. And Wright brothers flew it, 1903. So young fellows, remember that. Anything people say impossible, don't go too near them. Nothing in science, technology, nothing is impossible. Now, telephone bell rings. When the telephone bell rings, whom do you remember? Alexander Graham Bell, you remember? Bell. The bell and the drinks, okay? Now, Alexander Graham Bell, why did he do that? What made him to discover the telephone? He wanted a device to discover because his mother and his wife had a hearing defect. They cannot hear. He wanted to make a device. And then, when he was doing the device, developing the technology of telephone, he started a school, Boston School in USA, Boston School for hearing impaired. The first student admitted there is Helen Keller. Helen Keller was his Alexander Graham Bell student. The Helen Keller, the great Nobel Prize winner, said that Bell, that is Alexander Graham Bell, he is going to discover a device and so that darkness, the hearing darkness, he can remove from the life. And he did. Today, every one of us and almost 90% of Indians have got the telephone. Now, friends, when everybody consider a sea travel as an experience or a voyage, a unique person in India questioned during his sea travel from United Kingdom to India. He was pondering on why the horizon where the sky and sea meet looks blue. Why the horizon where the sky and sea meet looks blue? Sea is blue, sky is blue. His research resulted phenomenon of scattering of light. And he got a Nobel Prize for physics in 1930s. Who is that? Sir C.V. Raman got his Nobel Prize. So friends, now there's only lady in the history who got two Nobel Prizes. Very good, very smart children. Now Madame Curie got Nobel Prize for discovering the radium. Of course, radium has got a multiple application in the health and also nuclear applications. Also discovered application that how does radium chemically can be treated to cancer patients. Of course, cancer killed her during her research. So friends, all these people we are remembering because they are unique. One person, Indian, of course, he got his Nobel Prize from USA. And he asked the question, how long sun is going to shine? Every day you see sun rise and sunset. And he asked the question, how long sun is going to shine? For that, he has to do research for 25 years. And he developed what's called Chandra limit. Using the Chandra limit, you can calculate how long stars like sun. There are billions and billions of stars throughout the universe. How long it will shine. It's called Chandra limit. He got a Nobel Prize. So friends, I whenever
I described you just now, scientific historical events, you all jumped. That your unique personality, Chandrasekhar Subramaniam including. Young friend, can you join such a unique performance of discovery? Can you? Definitely you can. Let us study together how it is possible. How each one of you can be a unique. They are all unique because you remember them. Just I said, bell rings, telephone bell rings, you can remember. The lady can have two Nobel Prizes, you can remember. The greatest mathematician in the world created, you recall Srinivasa Ramanujan. So friends, I have so far met 21 million youth in a decade's time. I learned every youth wants to be unique. Just like you all said, we want to be unique. That is you. But remember that what I'm going to say. But the world around you is doing its best day and night to make you just everybody else. In the home, dear young fellows, you are asked by your parents to be like a neighbor's children for scoring good marks. When you go to school, your teacher says, why not you become like the first five rankers in the class? Wherever you go, they are saying you have to be somebody else or everybody else. Now, dear young friends, how many of you would like to be unique yourself? If you want to be, so many of you want to be unique yourself. Now, how do you do that? I have studied about 8 unique people. Their life, their achievement, their struggle, their failures. How the failure did not, they become captain of the failure, defeat the problem and succeed, I studied. And that 8 people had unique 4 qualities. Aravakurichi, young fellows, all of you, if you develop that 4 great qualities, definitely you can become unique person, not only in Tamil Nadu, in India, and also anywhere in the world. The challenge, what the challenge? The challenge may emphasize that you have to fight. The hardest battle which any human being can ever imagine to fight. And never stop fighting until you arrive at your destined place, that's unique you. Friends, what will be your tools? I told you the 4 people. What the tools they had, unique people. Number one, you must have a great aim in life. Not small aim, is a crime. You must have great aim in life. Number two, continuously you have to acquire the knowledge. The knowledge from books, knowledge from great teachers, knowledge from great human beings. Continuously acquire the knowledge. That is second one. Third one, of course, many people were sleeping, you have to be awake and continuously hard work, hard work, hard work. All these unique people, they have done the hard work. Fourth most important other quality is perseverance. That is, you are not afraid of the problem. You become the captain. All the 8 unique people, they become the captain of the problem, defeat the problem and succeed. And these 4 qualities, number one, number two, continuously acquire the knowledge. Number three, hard work, hard work, hard work. Number four, you become the captain of the problem, defeat the problem and succeed. That's called perseverance. So friends, arivu atram kaku. Now I'm going to give you a knowledge equation. எனது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து உற்றதுணையாக இருந்து வாழ்க்கையின் வழிகாட்டியாயினை வழி நடத்தியது திருக்குறள் தான். எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வழங்கொடுத்தது, அதை கேளுங்கள். அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கலா அகன். அதாவது அறிவு என்பது வராமல் அழிவு
அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியா. மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத உள்ளரண் கோட்டையாகும். எத்தகைய சூழ்நிலையிலும் அரண் போல், அதாவது கோட்டை போல் நின்று நம்மை காக்கும் என்பதாகும். அறிவை பெற்று அறிவார்ந்த சமுதாயத்தை அமைக்க வேண்டும் என்றால் அதற்கான அறிவின் இலக்கணம் என்று பார்ப்போம். இலக்கணம் என்ன என்று பார்ப்போம். அறிவின் இலக்கணம் என்ன தெரியுமா? அந்த அறிவின் இலக்கணம் எனப்படுவது யாது? அதற்கு மூன்று தன்மைகள் அவசியம். அதற்கு அது என்னவென்றால், அதற்கு ஒரு சமன்பாட்டை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும். சமன்பாடு மீன்ஸ் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷனை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சொல்லுங்க பாப்போம். அறிவு, தட் இஸ் நாலேஜ். அறிவு ஈக்குவல் டு கற்பனை சக்தி பிளஸ் மன தூய்மை பிளஸ் உள்ள உறுதி. இப்போ கற்பனை சக்தி என்னடா பார்ப்போமா? கற்பனை சக்தி கற்றல். எங்கன்னு சார் மேலே போயிட்டீங்க சீக்கிரமா. கற்பனை சக்தி, கற்றல் கற்பனை சக்தியை வளர்க்கிறது. கற்பனை சக்தி சிந்திக்கும் திறனை தூண்டுகிறது. சிந்தனை அறிவை வளர்க்கிறது. அறிவு உன்னை மகானாக்கும். கிரேட், இட் வில் மேக் யூ கிரேட். நவ் மன தூய்மை இண்டா என்ன? மன தூய்மை, தட் இஸ் ரைச்சியஸ்னஸ். சொல்லுங்க பாப்போம். எண்ணத்திலே ரெண்டு நாள் சாப்பிடலையா? எண்ணத்திலே நல்லொழுக்கம் இருந்தால் நடத்தையில் அழகு மிளிரும். நடத்தையில் அழகு மிளிர்ந்தால் குடும்பத்தில் சாந்தி நிலவும். குடும்பத்தில் சாந்தி இருந்தால் நாட்டில் சீர்முறை உயரும். நாட்டில் சீர்முறை உயர்ந்தால் உலகத்தில் அமைதி நிலவும். Now the question is, friends, how do we inculcate the righteousness in the heart? அது யாரால் பண்ண முடியும்? யாரால் போய் சொல்லுங்க பார்ப்போம். மூணு பேர் தான் பண்ண முடியும். யாரு சொல்லுவோம்? ரைச்சியஸ்னஸ் ஒல்ட் நல்லொழுக்கம் யார் கொடுக்க முடியும்? மூணு பேர் தான் கொடுக்க முடியும். அப்போது உங்கள் நீங்கள் சொல்கிறதுன்னு பார்த்தா ஆசிரியர், பெற்றோர்கள் இல்லையா? 50 மார்க் 100 மார்க் 50 மார்க் தான் கிடைச்சி உங்களுக்கு. என்ன கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஃபாதர் அண்ட் மதர் இன் அ ஸ்பிரிச்சுவல் என்வைரன்மெண்ட். மூணாவது ஆரம்ப நிலை ஆசிரியர், தட் இஸ் பிரைமரி ஸ்கூல் டீச்சர். லைக் அவர் நாகு ஆர்ம சார் போல, புரியுதா? மூன்றாவது, தி தேர்ட் காம்பனன்ட் நாலேஜ் இஸ் வாட் இஸ் த தேர்ட் காம்பனன்ட் கரேஜ் சொல்லுங்க பார்ப்போம். உள்ள உறுதி, புதுமையாய் வேறுபட்டு சிந்திக்கும் உள்ள உறுதி, புதுமை படைக்கும் உள்ள உறுதி, புது பாதையை உருவாக்கி அதில் பயணப்படும் உள்ள உறுதி, முடியாததை கண்டுபிடிக்கும் உள்ள உறுதி, எந்த சவால்களையும் தோற்கடித்து வெற்றி பெறுவேன் என்ற உள்ள உறுதி என்னிடம் என்றைக்கும் கொந்தளிக்கிறது. இந்த உள்ள உறுதிகள் எல்லாம் என்னுடைய சமுதாயத்தின் ஆணிவேராகும். இளைய சமுதாயத்தின் உறுப்பினரான நான் என் கடின உழைப்பாலும்
உள்ள உறுதியினாலும் தோல்வியை தோல்வியடை செய்து வெற்றி பெற்று என் நாட்டை வளமான நாடாக்குவேன். செய்வீர்களா? Where from now, friends? Finally, I will say, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் ஒரு லட்சியம் வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும். நான் என்னுடன் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம். நான் விளக்காக இருப்பேன், நான் படகாக இருப்பேன், நான் ஏணியாக இருப்பேன், அடுத்தவரின் துன்பத்தை துடைப்பேன், மானநிறைவோடு வாழ்வேன். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நாலு விஷயங்கள் அடிப்படையானவை, அது எல்லாம் சொல்லிட்டேன். போ மேல பொங்கோ, மேல பொங்கோ. கடைசியாக நண்பர்களே, கன்க்ளூஷன், நான் பறந்து கொண்டே இருப்பேன். நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன், நான் பிறந்தேன் நட்பண்புடன், நான் பிறந்தேன் கனவுடன், வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன், நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்த, நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன், நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க, நான் பூமியில் ஒருபோதும் தவழ மாட்டேன், தவழவே மாட்டேன், ஆகாய உச்சிதான் என் லட்சியம், பறப்பேன் பறப்பேன் வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பேன். நண்பர்களே, என்னுடைய முடிவுரையில் இத்தருணத்தில் காந்திஜி வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் மாணவர்களாய பெற்றோர்கள் எல்லோருக்கும் இங்கு இருக்கும்போது உங்கள் எல்லோரையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காந்திஜியின் 9வது வயது பையனாக இருக்கும்போது அவரது காந்திஜியின் தாயார் அவருக்கு அறவுரையை தந்தார். அந்த அறவுரையாது, மகனே, காந்தி 9 வயசு அப்போ அவர் தயார் சொல்லுகிறார், மகனே, உனது வாழ்வில் துன்பத்தில் துவளும் யாராவது ஒருவரின் வாழ்வில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றால் நீ மனிதனாக பிறந்ததின் பலன் உன்னை முற்றிலும் வந்தடையும். கடவுள் எப்பொழுது உனக்கு அருள் செய்வார்? இந்த அறிவுரை இந்த பூமியில் பிறந்த எல்லா மக்களும் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான அறிவுரை. எனவே மாணவர்களே, ஆசிரியர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நல்ல கல்வியோடு தன்னம்பிக்கையை உருவாக்கி ஒவ்வொரு மாணவர்களும் உங்களுக்கென்று மிகப்பெரிய லட்சியத்தை உருவாக்கி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் துணையோடு நாளை வரலாற்றை சாதனையை பல்வேறு துறைகளில் உருவாக்கி வெற்றியடைய வாழ்த்துகிறேன். உங்களை எல்லோரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 20 ஆண்டின் விழாவில் சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆறுமுகம் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியின் நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாக. ஒரு 5 கேள்வி கேட்கலாம். 5 கேள்வி, ஓகே? யார் வேண்டாலும் கேட்கலாம். 5 கேள்வி, இந்த சைடு 2, இந்த சைடு 1 1 1 1. ஓகே. குட் ஆஃப்டர்நூன் சார். நான் வந்து 12th படிச்சுட்டு வரேன். என்ன கொஸ்டின்? என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்க சார்? என்ன சப்ஜெக்ட்டு? நான் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர், ஓகே. என்னோட கேள்வி என்னன்னா சார், இந்த உலகத்துல வந்து மீண்டும் ஒரு உலக போர் வரும்னு சொல்றாங்க சார். அதை எதனால வருதுன்னா தண்ணீரால தான் வரும்னு சொல்றாங்க சார். எப்படி அதை நம்ம எப்படின்னா சார், இப்போ வந்து
இந்த உலகத்துல வந்து மீண்டும் ஒரு உலக போர் வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே தண்ணீரோட பங்குதான் சொல்றாங்க சார். ஓகே, உலக போர், அடுத்த உலக போர் தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். ஆமாங்க சார். அத நம்ம முன்னாடியே தடுக்கிறதுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியுமா சார்? முதல்ல நம்ம நாட்டுல பண்ணணும். நம்ம நாட்டுல என்ன பண்ணணும்னா, இந்தியாவில உள்ள பெரிய பெரிய ஆறுகள் இருக்கு, பிரம்மபுத்திரா இருக்கு, கேஞ்சர் கேஞ்சஸ் இருக்கு, வைகை இருக்கு, காவேரி கொஞ்சம் வைகையில தண்ணியில கொஞ்சம் தான், அந்த எல்லா தாமிரபரணி நீர் இருக்கு, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி. அது மட்டுமல்ல, எல்லா ஊரணிகளுக்கும் உயிர் கொடுக்க வேண்டும். ஊரணி, ஒவ்வொரு ஊர்லேயும் ஊரணி இருக்கு. ஒவ்வொரு பத்து டெம்பிளுக்கும் பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஊரணி, அந்த ஊரணிகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு இணைப்பு பாலம் ஏற்படுத்த வேண்டும். இணைப்பு, நான் வந்து ஸ்மார்ட் வாட்டர்வே என்ற திட்டத்தை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிறேன். ஓகே, நல்ல நல்ல கேள்வி. ஐயா வணக்கம். எங்க இருக்க? ஐயா வணக்கம், நான் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன சப்ஜெக்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏ அப்படி? ஓகே ஓகே ஓகே. நான் உங்களிடம் கேட்கும் கேள்வி வந்து, தற்போதைய கல்வி முறை எங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லுமா? உங்கள் காலத்தில் இருந்த கல்வி செயல்பாட்டுடன் ஒப்பிட்டு சொல்லுங்கள் ஐயா. இப்போ நான் என்ன சொல்றேன், என்னுடைய திட்டம் என்னன்னா, நீ 12ஆம் கிளாஸ் படித்த உடனே போகும்போது, 12 முடித்த உடனே 2 சர்டிஃபிகேட் இருக்கணுமா உனக்கு? அதுதான் என்னுடைய ட்ரீம், என்னுடைய கனவு. ஒரு சர்டிஃபிகேட்டு 10+2 பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட், இன்னொரு சர்டிஃபிகேட்டு ஸ்கில் சர்டிஃபிகேட். அந்த ஸ்கில் சர்டிஃபிகேட், அதாவது 25% சிலபஸை 9th class, 10th class, 10+1, 10+2 குறைச்சி அந்த சிலபத்தை ஸ்கில்லாக பண்ணணும். என்ன அந்த ஸ்கில் செட்டாக பண்ணணும். ஸ்கில் செட்டு கொடுத்து அந்த அவங்களுக்கு வந்து ஒன்றரை ஒரு அபவுட் 2 இயர்ஸ் கண்டினியூஸ்லி வென் தேர் ஸ்டடிங் எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், தே ஆல்சோ ஸ்டடி ஸ்கில் செட். ஓகே, ஸோ தே கெட் 2 சர்டிஃபிகேட்ஸ், ஒன் இஸ் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அனதர் இஸ் ஸ்கில் சர்டிஃபிகேட். தட் மீன்ஸ் யூ பிகம் எம்ப்ளாயபிள் வென் யூ கோ டு த ஸ்கூல், you become employable. That's my dream. Okay, good question. That side, that side, that side, end end follow. No question. Yes, vanakkam ayya. Vanakkam. Ethraal padikira? Naan 10th vagupu padikiren. Arasu uyir nilai palliyil irundhu vandirukiren. Nee nalla payana? Nalla payana. Adhu eppadi theriyum unakku? The teacher sonanga, amma sonangala? Okay okay, actual question ana. இன்றைய காலகட்டத்தில் அயல்நாட்டு பொருட்கள் விநியோகம் அதிகமாக உள்ளது, இதனால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படுமா? மீண்டும் ஒரு சுதேசி இயக்கம் தேவைப்படுமா? இப்போது நம்ம நாட்டில் நம்ம வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கோம் இல்லையா, ஸ்பேஸ் கிராஃப்ட் பண்ணுறோம், நம்ம நாட்டில் தானே பண்ணுறோம். அப்போது கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு 200 டிரான்ஸ்பாண்டர் இருக்குது, ஜியோ சிக்னல் சாப்ட்வேர் 40,000 கிலோமீட்டர் இருக்குல்ல, என்ன அந்த டிரான்ஸ்பாண்டர் கம்யூனிகேஷன், வெதர் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் தெரியும் நமக்கு. என்ன கிராமங்கள் கனெக்ட் பண்ண முடியும் முடியாததுனால. அது வந்து அதே மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் சோலார் பவரில் பண்ணணும். ஒவ்வொரு வி ஹவ் 200 மில்லியன் ஹவுசஸ் இருக்குது நம்ம நாட்டில், ஒவ்வொரு வீட்லேயும் சோலார் பவர்டு ஹவுஸாக மாறணும். Then clean energy varum, India will have a clean energy, adha future. Okay, yes. Vanakkam ayya. Enga iruka nee? Enga iruka? Yes, solama. Naan 8th vagupu padikkindren. Nam naadu innum munneramal irupadharku kaaranam varumaiya alladhu ulaippinmaiya? நான் சொல்கிறேன், இப்போ வந்து வறுமை எப்படி வரும், இப்போது 600 மில்லியன் யங் பீப்புள் ஆர் தேர், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் க்ரோன் அப் யங் பீப்புள், யங் மென் அண்ட் விமன். நவ் 600 யங் பீப்புள் ஷுட் பிகம்
and they will become a great resource. Okay? The ignited mind of the youth is the most powerful resource on the earth, above the earth, under the earth. Then agriculture vandu vivasayathula vandu nama 260 million ton food produce pandrom adu 350 ah maatanum inna oru 10 varshathila maatanum adukku vendiya appuram vandu clean energy venum solar power clean energy venum. Appuram the small scale industry, millions of small scale industry we have to give the technology and reach them. If you do all these four things, definitely poverty will run away. India will become an economically developed nation. Bye. Okay, last question. Chalama? Okay. It's a nice you get up from the seat. Which class you are studying? 10th standard. Eh? 10th standard. Okay, okay. அரசு மாநில உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன். அரவக்குறிச்சி. என் பேர் மேனகா. என்ன குவஸ்டின்னா நான் கேட்க போகிறது, இந்தியா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் இன்னும் 5 வருஷத்தில் வல்லரசு ஆகிறது சாத்தியமா? எது என்ன என்ன? இந்தியா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இன்னும் 5 வருஷத்துல வல்லரசு ஆறது சாத்தியமா? 5 வருஷத்துல அதாவது 20-20 இந்தியா வளர்ந்த நாடாக மாற முடியுமா? மாற முடியும். எப்படின்னா இந்த யூத் பவர் is the most ignited power, is the most powerful resource on the earth, above the earth, under the earth. Thank you. God bless you all. Okay? Any other question? You send a mail to me, apj@abdulkalam.com. Any mail. Any question? You can send me apj at abdulkalam.com. In 24 hours, you get the reply.